சிதம்பரம், உன் ஃப்ரெண்டு அந்த சிங்கை என்னதான் சொல்றான்? கவலையப்படாது பத்ரி, அவன் ஏற்கனவே போலீஸ் டெப்டி கமிஷனர் பார்த்து பேசியாச்சு. அவன் ப்ராமிஸ் பண்றான்டா, உன் பாரத்தை வெளியில கொண்டுறது அவனோட பொறுப்புண்டு. அவசரப்பட்ட காரியம் கெட்டு போயிருண்டா, ஏன் டென்ஷனா இருக்க? என்னடா சிரிக்கிற? இல்ல, என்ன டென்ஷன் ஆகாது டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி நீ பயங்கரமா டென்ஷன்ல இருக்க. இப்போ பாரதிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்? போன காரியத்தை சுமூகமா முடிக்க பாரு, என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ நான் இங்க ஒரீடா இருப்பேன், உடனே தகவல் சொல்லு அப்படின்னு தானே சொன்னேன்? சிதம்பரம், நமக்கெல்லாம் வயசாயிடுச்சுடா, எல்லாத்துலயும் அவசரம். அதுக்கு காரணம் சிதம்பரம், நம்ம புத்தியில இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோங்கிற பயம், அந்த டென்ஷன், அதுக்குள்ள முடிக்கணும். ஆனா பாரதி அப்படி இல்லை. பாரதிய சந்தோஷுக்கு பொண்ணு கேட்டு போன போது பாரதி என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஞாபகம் இல்லை. சரியா? ஏய், சந்தோஷ் குணத்தை பத்தி பாரதிக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லல. அப்படி சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு எவ்வளவு நாசூக்கா டீல் பண்ணா பாத்தியா? அது வரைக்கும் வீட்டுக்கே தெரியாத தன்னுடைய காதல் மேட்டர் ஓபன் பண்ணி உன் பையனை கட்டிக்க முடியாதுங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொன்னான். அதுதான்டா பாரதி. ஆமாண்டா, இப்போ கதிரோட அம்மா விஷயத்துல கூட அவ இதையோ மனசுல வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாடா, ரொம்ப தைரியமா இருக்காவ. எப்படி அவங்களை சென்னைக்கு கூட்டு வந்துடலாங்கிறான். ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தான் தெரியல. என்ன சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண போறான்னு எனக்கு புரியல. பாரதி என்ன சொல்வாளோ எதை சொல்வாளோ, ஆனா பாரதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கதிரோட அம்மா கூட தான் வருவா. இது தாஜ்மஹால் மேல சத்தியம். திடீர்னு தாஜ்மஹால் கிட்ட போயிட்ட? இல்லடா, வந்தது வந்தோம், அப்படியே தாஜ்மஹாலையும் பார்த்துட்டு போகலாமே உனக்கு ஞாபகப்படுத்தினேன். சரி, தாஜ்மஹாலை பார்த்துட்டு அப்படியே மணிமேகலை வீட்டுக்கு போய் வத்த குழம்பு சாப்பிடலாம். மணிமேகலை வெத்த குழம்பு வச்சா அப்படியே ஏழு ஊருக்கு மணக்கும். வத்த குழம்பு ஏழு ஊருக்கு மணக்குமா? டேய், இந்த ஊருக்கு நீ எதுக்கு வந்த ஞாபகம் இருக்குல்ல? அது உன் ஃப்ரெண்டு அந்த சிங்கோட வேலை. ஓஹோ சிதம்பரம், நிஜமாவே நான் தாஜ்மஹாலை பார்த்தது கிடையாதுரா. ப்ளீஸ், கலந்த பார்க்கல. அப்ப வா, ரெண்டு பேரும் போய் பார்ப்போம். வா. அம்மா பாரதி, கன்னிமா தாய நல்லா கும்பிட்டுக்கம்மா, நீ மனசுல நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். தெரியுமா கன்னி தாய், 10-15 வருஷத்துக்கு முன்னால உங்க குடும்பத்துல பிறந்த பொண்ணு, ரொம்ப அழகு, கணுக்கால் வரைக்கும் தலைமுடி தொங்கும். வேட்டைக்கு வந்த ராஜா பார்த்து ஆசைப்பட்டு பொண்ணு கேட்டு வந்தப்போ மனசுல நினைச்சுக்கிட்ட தாய் மாமனை தான் கட்டிப்பேன்னு 200 வருஷத்துக்கு முன்னால ராஜாவே எதிர்த்து நின்ன வீர தமிழச்சி. கன்னித்தாய் மேல ஆசைப்பட்டு ராஜா கன்னியோட தாய் மாமனை கொன்னுட்டாரு. உன்னால கொலை மட்டும்தான் பண்ண முடியும், என்ன அடைய முடியாதுன்னு சொல்லி கன்னி தற்கொலை பண்ணிக்கிட்ட இடம். கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட ராஜாவையே கையெடுத்து கும்பிட வச்ச தெய்வம். கரெக்டாமா நான் சொன்னது? என்னம்மா அப்படியே நின்னுட்டீங்க? அடையாத்தி, என்னம்மா எல்லா கதையும் கண்ணு மூடிக்கிட்டு சொல்ற? உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு இன்னும் நிறைய உண்மை தெரியும்மா, அதுக்குதான் உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். கன்னித்தாய் சத்தியமா, நான் சொல்ல போறது எல்லாமே உண்மை. உங்க கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போன 18வது நாள் 5 கதிர தூக்கிக்கிட்ட 18 மைல் நடந்து வந்தீங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை கணவரோட நினைவு நாளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு மண்ணை நீங்க மிதிப்பீங்க. கதிர் தான் உங்க வாழ்க்கை. பகலெல்லாம் வயக்காட்டுல கூலி வேலை, ராத்திரியில பாய் முடிவீங்க. உங்க தாலிய வரப்போற மருமகளுக்காக மஞ்ச துணியில சுத்தி கணவர் போட்டோக்கு பின்னால பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. அம்மா பாரதி, நீ யாருமா? உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? நான் வயலுக்கு கூலி வேலைக்கு போயிடுவேன், கதிர
பள்ளிக்கூட போயிடுவா. அதனால நான் தாலி அடகாக்கிறது இக் கூட பிறந்த உனக்கு கூட தெரியாதேம்மா. உனக்கு எப்படிம்மா தெரியும் சொல்லுமா. நீ யாரு, நீ யாருமா, எதுக்குமா இங்க வந்த? உன்னை பார்த்தா என் குலதெய்வம் கன்னித்தாய் மாதிரியே இருக்குமா. சொல்லுமா, நீ யாருமா, நீ யாரு? நானும் கதிரும் 4 வருஷம் காதலிச்சோம்மா. வருஷத்துல அவர் என்கிட்ட பேசினது ஒன்னு சினிமாவை பத்தி, இல்ல உங்களை பத்தி தான். ஊர்ல பட்டு சேல கட்டிக்கிட்டு வர யார பார்த்தாலும் எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடும். நான் சம்பாதிச்ச இதை விட நல்ல விலையில அதிகமான பட்டு சேல வாங்கி அம்மாவுக்கு கொடுக்கணும்னு கதர் சொல்லுவாரு. 10 வயசுல டியூஷன்ல நான் தூங்கிட்டா என்னையும் புத்தகத்தையும் தூக்கிக்கிட்டு கையில ஒரு தீ பந்தத்தோட நடந்து வருவாங்க. நான் நடக்கிறேன்னு சொன்னா கூட பூச்சி ஏதாவது கடக்கும்னு கீழே இறக்கி விடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. ஒரு முறை நான் கிணத்துல விழுந்துட்டேன், அம்மா குதிச்சு என்னை காப்பாத்தினாங்கன்னாரு. வீட்டுக்கு வந்த பின்னாலதான் அம்மா சொன்னாங்க, கதிரு எனக்கு நீச்சல் தெரியாது. நான் எப்படி அவங்க உங்களை தூக்கிக்கிட்டு நீச்சல் அடிச்சாங்கன்னு நான் கேட்டேன். அதான் பாரதி தாய் பாசம்னு சொல்லி அழுதிருக்காருமா. கல்யாணத்தை சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் உங்க மேல மரியாதை இல்லாமலோ பாசம் இல்லாததோ காரணம் இல்லம்மா. காரணமே வேற. இந்த தாலி என்னோட வாழ்க்கை. இன்னைக்கு உயிரோட இருக்கிற ஏன் அம்மா எல்லாமே உங்க பொள்ள போட்ட பிச்சைம்மா, பிச்சை. கதர், கதர் எனக்கு கடவுள்மா, கதர் எனக்கு கடவுள். பாரதி அழாதம்மா, காதலிச்சேன்னு சொல்ற, பின்ன எப்படிம்மா தேவியும் கதரும்? நீ ஏம்மா கதரை கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. விதிமா, விதி. நாட்டையே ஆள்ற ராஜா கேட்டும் முடியாதுன்னு சொல்லி தெய்வமான கன்னித்தாய் கதை மாதிரி கதமா எங்களோடதும். ஒரு முறை நீங்க சென்னை வரதா கதிர் சொன்னாரு, சொல்லி எனக்கு பட்டு சேலையும் எடுத்து கொடுத்தாரு. உங்க வீட்டுக்காரர் ஞாபகம் வந்தா உங்களோட கல்யாண பட்டு சேலைய யாருக்கும் தெரியாம நீங்க எடுத்து பாப்பீங்களா? அதை நான் பார்த்துருக்கேன் பாரதி. அதே கலர்ல நான் உனக்கும் எடுத்து தரேன்னு சொல்லி ஆரஞ்சு கலர்ல பட்டு சேலை எனக்கு எடுத்து கொடுத்தாரு கதிர். அத நீ கட்டிக்கிட்டு வா, அம்மா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன். அம்மா ஓகேன்னு சொன்னதான் நம்ம கல்யாணம். அம்மாக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாரு. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, புடவை எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. சொல்றேன்,
கூடிய சீக்கிரமே எங்க அம்மா இங்க வர போறாங்க. எங்க அம்மாவுக்கு நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அந்த சமயத்துல நீ இந்த புடவையை தான் கட்டிட்டு வரணும். அப்போ உங்க அம்மாவை நான் சந்திச்சே ஆகணுமா? ஆமா. நானும் ஆரஞ்சு கலர் பட்டு சேலையோட காத்துக்கிட்டு இருந்தேன். நேரம் அப்ப நீங்க வரல. ஊர்ல யாரோ பாம்பு கடிச்சு செத்துட்டாங்கன்னு நீங்க சென்னைக்கு வரவே இல்லை. நீங்க வராததுனால எல்லாமே மாறி போச்சு. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. அழாத, அழக்கூடாது. வா, வந்து இப்படி உட்கார். பார்வதி, உன்னை இப்படி பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரெடி ஆயிட்டீல? அப்புறம் என்னமா, வாமா, அவங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? சந்தோஷ், சந்தோஷோட அப்பா, சித்தப்பா, சித்தி, அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் தான் வந்திருக்காங்க. எதுக்கு? என்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குற? உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கம்மா. ஏமா, சொல்லாமலே இப்படி பட்டு புடவை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன்னை இப்படி மங்களகரமா பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா. சீக்கிரமா ஆளுக்கு வாமா. அப்பதான் சிதம்பரம் மாமா என்ன வந்து பொண்ணு கேட்டாரு. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் வீட்லயே என் காதல சொன்னேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்க பையன் கதற காதலிக்கிறேன்னு அப்பதான் சொன்னேன். அந்த சூழ்நிலையிலதான் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. கதர் தான் சிதம்பரம் மாமா கிட்ட பேசி அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணத்துக்கு ஏற்பாடை பண்ணாரு. அந்த பணத்துக்கு கதர் அவரோட காதலை தியாகம் பண்ணிட்டாருமா. அதுக்கப்புறம்தான் சிதம்பரம் மாமாவோட பையன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். கதர நானே இப்ப இருக்கிற மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பண்ணாரு தெரியுமாமா? இது எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சதும் நான் அப்படியே உடஞ்சு போயிட்டேமா மனசால. அவரை தேடி போய் கதரோட காலில் விழுந்தேன். அப்புறம் பொம்மை லாட்டோன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த ப்ரொடியூசர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அப்பதான் தேவி அவரோட லைஃப்ல என்டர் ஆனா. அவங்களுக்குள்ள மேரேஜ் நடந்துச்சு. காதலுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கிற இந்த காலத்துல காதலிச்ச பொண்ணோட குடும்பத்துக்காக கதர் காதலையே விட்டு கொடுத்தாருமா. சிதம்பரம் மாமாவும் எங்க அம்மாவும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே கதர் தாம்மா. நீங்க பெத்த புள்ள சாதாரண ஆள் இல்லம்மா. மத்தவங்களுக்காக எல்லாத்தையும் ஏன் இப்போ உங்களையும் பிரிஞ்சு தனியா தவிச்சிட்டு நிக்கிற அப்பாவி தங்கம் தாமா கதர். பாரதி, நான் பெத்தவளே, இப்பவே நான் கதரை பார்க்கணும் போல இருக்கு. நானும் கதரும் காதலிச்சது சிதம்பரம் மாமா அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேரையும் தவிர யாருக்குமே தெரியாது. குறிப்பா தேவிக்கும் என்னோட புருஷன் சந்தோஷ்க்கும் தெரியாது. எங்க காதல் புனிதமானதுமா. எங்களுக்கு குற்ற உணர்வே இல்லை.
ஆனாலும் மத்தவங்க நிம்மதி கெட்டு போயிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு நாங்க ரெண்டு பேருமே புதைச்சிட்டோம்மா. இப்படி இருப்பீங்களான்னு ஆச்சரியமா இருக்கு தாய். இந்த காலத்திலையும் இப்படியா? உங்க ரெண்டு பேர் தியாகத்துக்கு முன்னால என்னோட கோவம் கரைஞ்சு போச்சுமா, கரைஞ்சு போச்சு. உடனே என் பிள்ளை நான் பார்க்கணும் போல இருக்கு. இத்தனை காரியம் செஞ்சுட்டு அம்மா என்ன மன்னிச்சிருங்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்கன்னு அழுதுகிட்டே போனாமா கதறு. நான் உடனே அவனை பார்க்கணும். வாமா வாமா போலாம். அம்மா கண்ணித்தாயி, என் கண்ணை திறந்துட்டேம்மா, என் கண்ணை திறந்துட்டேன். எனக்கு ஆபரேஷன் பண்ணி நான் உயிர் பொழைச்சி இன்னும் பல வருஷம் என் பிள்ளையோட வாழணும். என் பிள்ளையோட நான் வாழணுமா, என் பிள்ளையோட நான் வாழணுமா. எனக்கு ஆயுசு கொடுத்தாயி, நான் வாழணுமா. எனக்கு ஆயுசு கொடு, நான் வாழணும், நான் வாழணும். பாரதி வா போலாம். கதிர் மேல தீராத கோபத்தில் இருந்த அக்கா மனச நீங்க என்ன சொல்லி மாத்தினீங்களோ தெரியல. உடனே என் மகனை பார்க்கணுன்னு அக்கா வாரி சுருட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. அம்மா பாரதி, நீ இப்ப எனக்கு எங்க கிராமத்து தேவதை கன்னியம்மாவா தெரிற. நீ நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்ப. என்னங்க நீங்க, நீங்களே அழுதா இப்படி? நான் ஒரு வார்த்தை கூட அம்மா நீங்க வரணும்னும் கதிர மன்னிச்சிடுங்கன்னு சொல்லல. என்ன நடந்துச்சோ நான் அதை மட்டும்தான் சொன்னேன். கதிர் யாரு, அவர் மனசு என்னன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா மனசு மாறிட்டாங்க, நான் கூட எதிர்பார்க்கல. முதல்ல நீங்க கண்ணை தொடச்சுக்கோங்க. நீ ஈஸியா சொல்லிட்டம்மா, அக்கா பிடிவாத கரங்கதாய. கதிரு நீ போடா, அக்காவோட கூட்டு வரணும். கதிரை சமாதானம் பண்ணி அனுப்பல, ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். எங்க அக்காவை நினைச்சு தூங்காம கொள்ளாம நான் பட்ட பாடு எனக்கு தாமா தெரியும். பிடிவாதத்துல அக்கா சேத்துற போதுன்னு நினைச்சு நான் எப்படிலாம் அழுதான் தெரியுமா. அக்காவுக்கு கோவம் போய் கதிரை மன்னிச்சு ஆபரேஷன் சம்மதிக்கும்னு சத்தியமா எனக்கு நம்பிக்கை இல்லை தாய், சத்தியமா நம்பிக்கை இல்லை. கதிர் மனசுக்கு தப்பா எதுவும் நடக்காத, நான் அம்மா அழைச்சிட்டு போறேன். நீங்களும் உங்க வைஃபும் கிளம்பி வாங்க. வரும்போது குட்டியும் கூட்டிட்டு வாங்க. முதல்ல கண்ணை தொடச்சுக்கோங்க பிளீஸ். அம்மா பாரதி, ஐயோ என்னங்க நீங்க, என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா சம்மதிச்சதை என்னால இல்ல. கிராமத்து தெய்வம் கண்ணியம்மாவால நீங்க அவங்கள கும்பிடுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து கண்ணியம்மாவை கும்பிட்டுட்டு போலான்னு இருக்கோம். ஓகேயா? நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்காம சந்தோஷமா எங்களை வழி அனுப்புங்க.
போலமா. சரிமா, சந்தோஷம் சந்தோஷம்மா. வா வா.